ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழல்களில் அன்பு பரிவு, இரக்கம் மன்னிப்பு, கோபம் வெறுப்பு, விரோதம் என எத்தனை உணர்வுகள். இந்த சூழல்களுக்கு நடுவில் இதில் ஆயிரம் உறவுகள் நம்மை சுற்றி வலம் வருகிறார்கள். அம்மா, அப்பா, அக்கா, தம்பி என பல உறவுகள். அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களான ஆன்மாக்களாய் வருகிறார்கள். உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை. அதே போலவேதான் மற்றவர்களுக்கும் என்பது உலகியல் நியதி. அப்படி இருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகிறது, ஏன் கோபம் வருகிறது என்றுதானே உன் கேள்வி. நீ ஒரு கற்கள் நிறைந்த வழியில் நடக்கிறாய். அப்படி நீ போகும் போது உன் கால்களில் அடிபட்டு விடுகிறது ஒரு கல்லால். அது உனக்கு வலிக்கிறது. அந்த கல்லை யாரும் கால்களில் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டு உன் வழியில் நடக்கிறாய். இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல். நீ பெற்ற வலியை மற்றவர் அனுபவிக்க கூடாது என்று. நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கிறது, அதை கவனித்துக் கொள்கிறாய். உன் காலில் காயப்படுத்தவில்லை. இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம். அவர்கள் கால்களை காயப்படுத்திவிடக் கூடாது என்றும் அதை ஒரு ஓரமாக வைக்கிறாய். இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்று தெரியும். வலித்ததால் அதை உணர்ந்து மற்றவருக்கும் அது வரக்கூடாது என்றும், கண்ணில் பட்டது மற்றவரை காயப்படுத்தும் என்று உணர்ந்து அதை மேற்கொள்வோர் மனதால் அன்பை நேசிப்பவர்களாக இருப்பார்கள். இவற்றிலே காலில் காயப்படுத்தியதால் தன் வலியால் மட்டும் கவனித்து செல்வோர் வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அல்ல. அவர்களுக்கு அவர்களின் வலியே தாங்க முடியவில்லை. அதனால்தான் இது தவறு அல்ல. ஆனால் முட்களை பார்த்தும் அந்த இடத்தில் இருந்து அதை எடுக்காமல் கடந்து செல்லும் உள்ளத்திற்கு தான் அதிகம் அன்பை பற்றியும் வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் வேண்டும். இவைகளை நான் உனக்கு கூறுவதற்கு காரணம், கடவுள் படைத்த அனைத்திற்கும் காரணம் உண்டு. அவற்றுள் மிக புண்ணியமாய் கருதுவது மனித இனம். அவற்றின் தன்மைகள் அவர்களின் வாழ்க்கை என்ற முறையில் கடவுள் நிகழ்த்தும் நிகழ்வுதான் இது. ஓர் உயிரின் பிறப்பும் இறப்பும் மனிதர்கள் கையில் இல்லை, கடவுள் கையில்தான் எல்லாம். அது நீ நடக்கும் விதத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் உனக்கு போதிப்பதற்கு காரணம், என் பிள்ளையான நீ கிடைத்த வாழ்க்கையின் பயனும், நீ எடுத்த பிறப்பின் மகத்துவத்தையும் அறிய வேண்டுமென்றும், ஜென்மத்தின் அர்த்தங்களை நீ உணர வேண்டுமென்றும் நான் உனக்கு இத்தனையும் நிகழ்த்துகிறேன். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். சர்வம் சாய்மயம். ஜெய் சாய்ராம்.